வந்து தக்காளி விட்டுருவாயா? ஆமாயா, இல்லை அதெல்லாம் எடுக்கலண்ணா. பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுப்பு ஆன் பண்ணவே அவ்வளோ சிரமப்பட்டோம். ப்ரோ வந்துட்டு சட்டியை கழுவிட்டு இருக்காரு. ஏன் நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ்யா? அடுப்பு அடுப்பு வைக்க போகிறோம், அது யார் இடுப்பில் வைக்க போகிறோன்னு தெரில. இப்போ அடுப்பு வச்சாச்சு, ஸோ என்னெல்லாம் பண்ணுறோம்னு பாருங்க, ஃபன்னாக இருக்கும். ப்ரோ 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 எங்கே அடியில் சமைச்சது ஃபுல்லாக அண்ணன் தான். கிரெடிட்ஸ் வந்துட்டு அண்ணன் கொடுத்துருவோம். நேம் வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி வந்துட்டு கீழே போட்டுருவோம். பெண்களுக்கு ஏதாச்சும் சமையலில் டவுட் இருந்தால் அண்ணனை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். தாராளமாக இன்ஸ்டாவில் வந்துட்டு நீங்கள் கேட்கலாம். ஓகேவா ப்ரோ? சீரியஸ்லி செம்ம கஷ்டமாக இருக்குது சமைக்கிறது. பாருங்கள் வேறவே என்ன குழம்பு இதெல்லாம் சாப்பிட முடியாது. இன்னும் ஸ்டவ்வே பற்ற வைக்கல, அதுக்குள்ள ஸ்ட்ரைக். சரிப்போம் சிக்கனு. ப்ரோ அதுக்கு என்ன வாங்கணும், மசாலா வாங்கணும், என்ன இருக்கு ப்ரோ? வேஸ்ட் இதான் தாக்கால தலந்து பேசுறது என்ன? ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு லெட்ஸ் வைப். நான் உங்கள் விஜே சாம். ஸோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம இன்றைக்கி என்ன ப்ரோ பண்ண போகிறோம்? இன்றைக்கி வந்து பேச்சுலர் குக்கிங் பண்ண போகிறோம். பேச்சுலர் குக்கிங். ஸோ பேச்சுலர் குக்கிங்னாலே இப்போ கிச்சனை பார்த்துருப்பீங்க, நாங்கள் எப்படி க்ளீன் பண்ணிக்கிறேன் கலந்தோம் அப்படின்னு. ஸோ அதுதான் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம என்ன ப்ரோ சமைக்க போகிறோம்? பேச்சுலர் சிக்கன் கிரேவி வித் ஒயிட் ரைஸ். ஒயிட் ரைஸ் தான். எப்படி லென்த்தாக போகிறீங்க? ஷார்ட்டாக சொல்லி போனீங்க. கறி குழம்பு வச்சு சோறு வைக்க போகிறோம். நாங்கள் பிரியாணி வரலாடு ஒரு இறங்கினோம். அது எப்பயும் உழப்புற மாதிரி உழப்பியாச்சு. என்ன அதுக்குள்ள பட்டாரு? ஆக்சுவலி ஷார்ட்ஸ்க்கு இப்படிதான் நாங்க வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நல்லா கொட்டுங்க ப்ரோ, கொட்டுங்க ப்ரோ. ஃபோன் அரிசிக்குள்ள இருந்தா பாக்டீரியாஸ்லாம் போயிடும். ஒர்க்காதா? அது அவ்வளோதான், டைம் முடிஞ்சுது வா. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ்ஸே என்னன்னா அரிசியை கழுவுறது தான். நம்ம சுத்தம் சோறு போலும், அதனால தான் சோறுலே சுத்தமாக போடுறோம். ப்ரோ என்ன அரிசியில இருந்து பால் வருது ப்ரோ? சாமி அரிசி ப்ரோ. எப்படியோ வெட்டுறா, பசிக்கிறா. ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டோம், அப்புறம் என்ன ப்ரோ போட்டோம், பச்சை மிளகாய், அப்புறம் வெங்காயம் தேவையான அளவு. வெங்காயம் வந்து பொன்னிறமும் அரை வரையும் வதக்கணும். அதை பொண்ணு வந்து வதக்கினா நல்லா இருக்கும். இப்போ வந்து சின்ன வெங்காயம் என்னை கேட்காம ஒருத்தர் போட்டார். வெஜிடபிள்ஸ் வதக்கி போய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன், ரெண்டு ஸ்பூன் வேணா ஒரு ஆசைக்கு ஒரு பிஞ்ச். அப்புறம் என்னென்ன போடுறேன்னு சொல்லுங்க ப்ரோ. கறி மசாலா, கொரியாண்டர் பவுடர்னா மல்லிகை பவுடர், படிடா சி மல்லித்தூள், மல்லித்தூள் சாரி சாரி. வெயில காய வச்சுக்கிட்டு ஒரு ஆதிவாசி டிஷ், அதனால 65 மசாலா தடவி இப்படி வெயிலில் காய வச்சுருங்களேன், வேகமாக வந்துட்டு மேரினேட் ஆகும். கறி புளி குழம்பு இந்த ஜெயிலில் சோறு போடுவார். ஃபைனலி பேச்சுலர் குக்கிங்கில் சாதம் குழம்பு 65 எல்லாமே செஞ்சுட்டான். அல்டிமேட்டாக இருக்கு. டேஸ்ட் பண்ணி டேஸ்ட் பண்ணிட்டோம் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. இப்போ வந்துட்டு 3 2 1 சுத்த கத்திரிக்காய் சாப்பிடுவோம். தேன் மாதிரி இருக்கு, டி பெஸ்ட்டாக இருக்குது. நம்மளா செஞ்சோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. சத்தியமாக அப்படி தான் இருக்குது, நம்மளா செஞ்சோம் அந்த மாதிரி தான் இருக்கு. நம்மளா செஞ்சோம், நம்மளா செஞ்சோம். தேங்க்ஸ் டு கார்த்திக் ப்ரோ. அவர் லைட்டாக சின்ன சின்ன ஹெல்ப்ஸ்னா பண்ணார், இல்லை மேக்ஸிமம் அவர் பண்ணார், நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணி அவருக்கு தான் நாங்கள் ஹெல்ப் பண்ணோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. மசாலா என்னென்ன போட்டோன்னு நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க ட்ரை பண்ணுறோம்.
ஸோ வார வாரம் பேச்சுலர் கிச்சன் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். ஆனால் இதே தான் போன வாரம் சொன்னோம். நான் அடுத்த வாரம் என்ன பண்ணலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஆமாம், கறி ஆட்டையை போட்டார். நான் இப்போ என்ன ஜோக்கியா கறி ஆட்டையை போடுறதா? சரி, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? டாட்டா பாபாய். டாட்டா பாபாய். சாப்பிட்டு முடிச்சாச்சு. கையில் கஷ்டப்பட்டு அவ்வளோ செஞ்சு மறந்துட்டோம். பாருங்க, மைக்கே மறந்துட்டோம். கஷ்டப்பட்டு தயிர் வெங்காயம் செஞ்சு மறந்துட்டு சாப்பிட்டேன். தயிர் வெங்காயம் சாப்பிடுங்க, செரிமானத்துக்கு நல்லது. செரிமானத்துக்கா? கண்ணாடி கழட்டப்ப தான் நீ ஒழுங்கா. சரி, செரிமானம். சரி சரி. அப்புறம் வந்துட்டு அவமானம் ஆகாது.